ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. வாங்க, இன்றைக்கி புது கேம் என்ன விளையாடலான்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் சர்ச்சில் பிரேக்கர் ஃபன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. கேமோட வியூ பேஜ் இப்படி தான் இருக்கும். வாங்க அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, அதோட ரிவ்யூஸ் பார்ப்போம். ரிவ்யூ 4.5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கு. மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் இருக்குது. அதோட டெவலப்பர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஆப் வந்து ஹாங்காங்கில் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஓகே, வீடியோவோட அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன கேம்னு. நம்ம இதோட பழைய வேர்ல்டர் வெர்ஷன்ஸில் நிறையா விளாண்டுருக்கோம். அதில் இது கொஞ்சம் அப்க்ரேட் பண்ணி அனிமேஷன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து இது ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல அட்ராக்டிவாக இன்ட்ராக்டிவாக இருக்குது. இமேஜஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஸ்க்ரால் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு அட்வென்ச்சர்ஸ், அடிக்டிவ் லெவல்ஸ், இந்த மாதிரி பவர்ஃபுல் பூஸ்டர்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு விளையாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க அதை இன்ஸ்டால் கொடுப்போம். கேம் இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது, ஓப்பன் கொடுத்துருவோம். கேமோட மெயின் பேஜ் இது தான். இதுக்கப்புறம் ப்ரைவசி பாலிசி கேட்குது. ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு வாட்ஸ்அப் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. மெயின் பேஜ் வருது, லோட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கேம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேல இருக்குது. வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவே நமக்கு சஜஷன் காமிக்கும் எப்படி விளையாடுறது என்னென்ட்டு. நாம் அந்த பால்ஸை மூவ் பண்ணணும், ப்ளஸ் அந்த பிரிக்ஸை ஹிட் பண்ணணும். ஹிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து குறைஞ்சிட்டே வரும். ப்ளஸ் இந்த கேம் இப்போயே நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அடுத்தடுத்த ஸ்டேஜில் அப்படின்னு. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நாம் அதை கிளிக் பண்ணுறோம். அட்வென்ச்சர் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி என்ன அட்வென்ச்சர் வரப்போதோ அது நமக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணுது. இப்போ கேம் லோட் ஆகுது. வாங்க கரெக்டாக அந்த இதில் உள்ளார அடிக்கணும். மேலே எங்கேயும் அடிச்சிடக்கூடாது. அந்த ஸ்பேஸில் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அது பால் வந்து உள்ளார வரல ரீச் ஆகும். ப்ளஸ் அந்த பர்சனை நாம் ரெஸ்கியூ பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம பார்த்த ரெண்டாவது அட்வென்ச்சர். இது இது அடுத்த இதிலே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டி கிரஷை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆமாம், இது கேண்டி கிரஷ்லேருந்து கொஞ்சம் எடுத்துருக்காங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறோமோ அந்த மாதிரி. இப்போ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் போகிறோம். நம்ம இப்போது செகண்ட் லெவல் ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். மேக்ஸிமம் அந்த ஸ்பேஸில் நாம் கேப்பில் இது ஃபில் பண்ணனால தான் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் மேஜர் பிரிக்ஸை வந்து நம்ம உடைக்க முடியும். மூணு ஸ்டார்ஸ் கெயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துறோம். அடுத்த லெவல் 3 போகிறோம். அடுத்த லெவல் 3 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சில சில காம்ப்ளிகேட்டட் திங்ஸாக இருக்கும். பட் நாம் எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறோமோ, பெஸ்ட் ஷாட் கொடுக்குறோமோ, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம வின் பண்ண முடியும். இதிலே 3 ஸ்டார்ஸ் கெயின் பண்ணியாச்சு. இதுதான் வந்து கேமோட மெயின் டிஸ்பிளே மெனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லெவல்ஸ் இருக்கும். நம்ம அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது மேலே ஒரு ஹேமர் இது தெரியுது பார்த்திங்களா.
அதை வச்சு தான் ஒன்றும் பில்ட் பண்ணுறோம். இப்போ இதை அடுத்து லெவல் 3 போகிறேன் நான். இப்போது லெவல் ஏற 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 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ப்ளஸ் அது நம்ம எய்மிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அனிமேஷன் நல்லாயிருக்கும். கண்ணுக்கு அந்தளவுக்கு வழி இல்லை, ஆனால் அது நிறைய டைம் விளையாண்டுருக்கேன் இந்த கேமை. மறுபடியும் 3 ஸ்டார்ஸ் நம்ம கெயின் பண்ணுறோம். இப்போ இதே வந்து மினி கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, மினி கேமில் லெவல் 1 விளையாடுறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, சிங்கத்திட்டிருந்து அந்த மனுஷனை வந்து நம்ம காப்பாற்றுறோம். ஸோ இது ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மீல் இருக்குது, இன்னொரு பாக்ஸில் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது. நாம் சிங்கத்துக்கு மீல் கொடுக்கணும், இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் இது பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை வந்து அதுக்கு போயிடுவோம், மனுஷன் வந்து அந்த பாக்ஸில் இருக்கிற ட்ரெஷராக எடுத்துப்பான். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ப்ளஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம லெவல் 5 போ விளையாட போகிறோம். இதுவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இதே மாதிரியே நாம் வந்து கேமை ஃபுல்லாக கன்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் மை சேனல், டேக் கேர், பை பை.